வெல்கம் டு ஹாப்பி லைஃப் வவ் லைஃப். நிறைய பேர் வீடியோஸ் பார்க்கீங்க பட் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிங்க. வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. சண்டே நைட் ரொம்ப லேட் ஆகிட்டு தூங்குறதுக்கு அம்மா விளக்கெல்லாம் தேய்ச்சி நான் பூவெல்லாம் கெட்ட ஆரம்பிச்சிட்டேன். நாங்கள் நைட்டு தூங்குறதுக்கே மணி 12:30 கிட்ட ஆகிட்டு. இது கொஞ்சம் சீக்கிரம் ஒர்க் முடிச்சோன்னா காலையில் கொஞ்சம் ஸ்லோவாகவே ஒர்க் பண்ணலான்னு தான் அம்மா நைட்டே விளக்கெல்லாம் தேய்ச்சி வச்சுட்டாங்க. காலையில் தான் அம்மா பொட்டெல்லாம் வச்சாங்க. அம்மா அப்போவுமே மார்னிங் 4:30 கிட்டே எழுந்திரிச்சிட்டாங்க காலையிலேயே. அம்மா வீடு தூத்து தொடச்சி குளிச்சுட்டு எல்லாம் பொங்கலுக்கு இதுக்கு தேவையான பொருள் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டாங்க. இதுதான் நாங்கள் ரீசெண்டாக இப்போ வாங்கினோம். வீட்டுக்கு மெயின் என்ட்ரன்ஸில் போட முடியலை, அதனால் ஹாலுக்கு என்ட்ரன்ஸில் தான் நாங்கள் இது போட்டிருக்கோம். மறக்காமல் இது எப்படி இருக்குன்ட்டு கமெண்டில் எனக்கு சொல்லுங்கள். இன்றைக்கி இந்த இதுலேயே ஆர்டிஃபிஷியலான இந்த மோகரா தான் ரொம்ப அழகாக இருந்தது. கலர் காம்பினேஷனும் ரொம்ப நல்லா இருந்தது, எல்லோ அண்ட் ரெட். பொங்கல் பானையெல்லாம் அம்மாவே பூவெல்லாம் கட்டி ரெடி பண்ணி வச்சிட்டாங்க. நல்ல நேரம் 6:30 ஆரம்பிக்கிறதுனால அம்மா 6:00 கிட்ட ஸ்டார்ட் பண்ணாங்க எல்லாம் அரேஞ்ச் பண்ணி பொங்கல் வைக்கிறதுக்கு. நாங்கள் கிச்சனில் வச்சு தான் இந்த வாட்டி பொங்கல் வச்சோம். ஏன்னா இந்த கேஸ் வந்து நம்ம நார்மல் சிலிண்டர் கிடையாது, அதனால் சாமி ஃபோட்டோ கிட்ட வச்சு பொங்கல் விட முடியாது. அதனால் கிச்சன்லேயே எல்லாமே அரேஞ்ச் பண்ணி அம்மா பொங்கல் வச்சிட்டாங்க. நீங்கள் எப்படி பொங்கல் கொண்டாடினீங்கன்ட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். நேற்று நான் நைட்டு மாலை கெட்டினேன் வாசலுக்கு, இதுதான் அது. எனக்கு அந்த இலை கிடைக்கவே இல்லை இங்கே, அதனால் இது அம்மா சுட்டா பூ வாங்கிட்டு வந்ததில் தான் நான் எல்லாமே கட்டி வச்சேன். 3 கலருக்கு இருந்தது, அதை எனக்கு தெரிஞ்ச மாதிரி கொடுத்து வச்சுட்டேன். வாசலில் 2 பூ வச்சுட்டு அம்மா விளக்கெல்லாம் ஏற்றிட்டு பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்பா தான் தேங்காயெலாம் உடைச்சி பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. நம்ம ஊர்லலாம் பொங்கல் வெளியே வச்சு விடுவாங்க, இல்லைன்னா மொட்டை மாடியில் வச்சு விடுவாங்க. இங்கே இப்போ மும்பையில் வெளியவும் வச்சு விட முடியாது, மொட்டை மாடியிலையும் வச்சு விட முடியாது. இது நாங்கள் இதுக்கு முன்னாடி இருக்கும்போது வேற ஒரு வீட்டில் இருக்கையில் நாங்கள் சாமி ஃபோட்டோ கிட்ட தான் நாங்கள் வச்சு பொங்கல் விட்டோம். பட் இந்த வாட்டி சேஞ்ச் பண்ணி பண்ண முடியாதனால கிச்சன்லேயே தான் வச்சு நாங்கள் பொங்கல் வச்சுட்டு அதுக்கப்புறம் பொங்கல்லாம் பொங்கினதுக்கப்புறம் அம்மா கொண்டு போய் சாமி ஃபோட்டோ கீழே வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் அங்கே விளக்கேற்றி அங்கே பூஜை பண்ணிட்டோம். பொங்கலுக்கு கொஞ்சோண்டு அம்மா பாலும் சேர்த்து தண்ணியில் கொதிக்க வச்சிட்டாங்க. பால் பொங்குற டைமில் அப்பா அங்கே நின்னாங்க. அதுக்கப்புறம் சாமி ஃபோட்டோக்கிட்டையும் எல்லாமே அரேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. விளக்குக்கு பொட்டு வச்சு விளக்கும் எல்லாம் ஏற்றி வச்சுட்டாங்க. நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு நான் ரொம்ப மோட்டிவேட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பிடிச்சிருந்தா ஷேரும் பண்ணுங்கள். எப்போவுமே 2 பொங்கல் வைப்பாங்க, ஒன்று வெள்ளை பொங்கல் அப்புறம் இன்னொன்று சக்கரை பொங்கல். அதுக்கப்புறம் அம்மாவும் அப்பாவும் தான் எல்லாமே பார்த்துட்டு இருந்தாங்க. பொங்கலுக்கு ஆஃபீஸில் லீவ் தரல. நைட்டும் ரொம்ப லேட் ஆகிட்டு தூங்குறதுக்கு 12:30 மேலே தான் தூங்கணும். மார்னிங்கும் சீக்கிரம் இருந்துச்சாச்சு, அதனால நான் போய் தூங்கிட்டேன். தூங்கி இருந்துச்சா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒர்க்கும் இருக்குது, ஆஃபீஸ் ஒர்க்கெல்லாம். அதுக்கப்புறம் பொங்கல்லாம் வச்சதுக்கப்புறம் அம்மா எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு பூஜை பண்ணையில் நான் எழுந்திரிச்சு வந்துட்டேன். அதுக்கப்புறம் பூஜைலாம் முடித்ததுக்கப்புறம் மார்னிங் பொங்கல், அப்புறம் அம்மா சட்னி அரைச்சிருந்தாங்க, சட்னி வச்சு சாப்பிட்டு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் என்னோடய ஒர்க் கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இதோட வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, சேனல் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ. டாடா பை.